ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. எலன் மாஸ்க், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் அறிவாளிகளும் பகவத்கீதையை படித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான மத விடயங்களுக்காக இந்த புத்தகத்தை படிக்கவில்லை. அறிவியல் உண்மைகளை பற்றி அறிய அவர்கள் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறார்கள். என்ன பகவத்கீதைக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்க நினைக்கலாம். பகவத்கீதை ஸ்லோகங்களோடு தொடர்புடைய பல அறிவியல் கோட்பாடுகள் இருக்கின்றன. பகவத்கீதையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, பகவத்கீதையை அறிவியல் புத்தகமாக கருதி படியுங்கள். மன அமைதிக்கு பகவத்கீதை சிறந்தது என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இயற்பியல், உயிரியல், கணிதம் மற்றும் ஜோதிடம் பற்றி பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. பகவத்கீதையில் பல கண்டுபிடிப்புகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே வந்துவிட்டது. இது பற்றி சாமானிய மனிதர்களுக்கு தெரியாது. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள சில அறிவியல் கோட்பாடுகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெர்மோ டைனமிக் லாக், வெப்ப இயக்கவியல் கோட்பாடு. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் அதன் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு நம்மால் மாற்ற முடியும். இது ஆற்றல் பாதுகாப்பு விதி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ஜெனரேட்டரை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். ஜெனரேட்டரில் ஒரு காந்த சுருள் இருக்கிறது. ஜெனரேட்டர் தொங்கும் போது இந்த காந்த சுருள் சுழல ஆரம்பிக்கும். அதன் பின் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் பொருள், ஜெனரேட்டர் இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. பகவத்கீதையில் இந்த தெர்மோடைனமிக் லா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஒருவன் புதிய ஆடைகளை உடுத்திக்கொண்டு பழைய ஆடைகளை துறப்பது போல ஆன்மாவும் பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது. ஆன்மாவை எந்த ஒரு ஆயுதத்தாலும் துண்டுகளாக வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, அதை தண்ணீரில் மூழ்கடிக்க முடியாது என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆத்மா என்பதும் ஒரு வகையான எனர்ஜி தான். நமது மரணத்திற்கு பிறகு இந்த ஆற்றலானது நம் உடலிலிருந்து வெளியேறி விடுகிறது. இது பெரிய அளவாக இருந்தாலும் சரி, மிகவும் சிறிய அளவாக இருந்தாலும் சரி, ஆத்மா என்பது நம் உடலில் இருந்து வெளியாகும் ஒரு வகை ஆற்றல்தான். அதை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் பகவத்கீதையிலிருந்து இந்த ஐடியாவை கண்டுபிடித்திருக்கிறார். அதாவது, தெர்மோடைனமிக் லா என்ற கோட்பாட்டின் அடிப்படையானது பகவத்கீதையில் இருந்துதான் எடுக்கப்பட்டுள்ளது. மெடிடேஷன். சீனா மற்றும் ஜப்பானில் சில தியான நுட்பங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. இதன் மூலம் நம் ஆழ்மனதை கட்டுப்படுத்த முடியும். நாம் தினமும் தியானம் செய்வதன் மூலமாக மன அழுத்தம், கோபம், கவனம் இல்லாமை போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மால் விடுபட முடியும். தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. இதன் மூலம் உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தீர்வை கண்டுபிடிக்க முடியும். பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயம் தியான யோகம் பற்றி தெளிவாக கூறுகிறது. தியானத்தின் பலன்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் கொடுத்திருக்கிறது. சீனாவும் ஜப்பானும் தங்களுடையது என்று கூறும் எத்தகைய நுட்பங்களை கீதையின் 6ஆம் அத்தியாயத்தில் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். ஆர்டிபிஷியல் லைஃப், செயற்கை வாழ்க்கை பகவத்கீதையில் ஆகும் பீஜ பிரதா பிதா என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஓர் உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிர் பிறக்கிறது. ஆனால் இயந்திரம் போன்ற உயிரற்ற பொருள் மூலம் ஓர் உயிர் பிறந்தால் அது தன்னிச்சையான தலைமுறை என்று அழைக்கப்படுகிறது. சிலருக்கு இந்த தன்னிச்சையான தலைமுறை கோட்பாடு பற்றி நன்கு தெரியும். உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிரை உருவாக்க முடியும் என்பதை தன்னிச்சையான தலைமுறை கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பொருட்களால் உயிரை உருவாக்க முடியும் என்பதை இதுவரை எந்த விஞ்ஞானியும் நிரூபிக்கவில்லை. பொருட்களால் ஒருபோதும் உயிரை உருவாக்க முடியாது என்பதை லூயிஸ் பாஸ்டர் என்பவர் நிரூபித்துள்ளார். சிறந்த விஞ்ஞானியான லூயிஸ் பாஸ்டர் பொருட்களால் உயிரை ஒருபோதும் உருவாக்கவே முடியாது என்று அடித்து கூறுகிறார். பேஸ்டுரைசேஷன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த முதல் விஞ்ஞானி இவர். இவர் பாலை கொதிக்க வைத்து பேஸ்டுரைஸ் செய்கிறார். பால் ஒயின் போன்ற திரவங்களில் பேஸ்டுரைஸ் செய்தால்
பாக்டீரியா பூஞ்சை போன்ற அனைத்து நுண்ணிய உயிரினங்களும் கொல்லப்படும். பதப்படுத்திய பால் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணம். இந்த வழியில் பொருட்களால் உயிரை உருவாக்க முடியாது என்பதை அவர் நிரூபித்தார். மேலும் பகவத்கீதையிலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டிமுலேஷன் உருவகப்படுத்துதல், எலன் மாஸ்க் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போன்ற பெரிய எதிர்காலவாதிகள் எப்போதும் நம் உலகமானது ஒரு மாயாக இருக்கலாம், அதாவது ஒரு உருவகப்படுத்துதலாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உருவகப்படுத்துதல் என்றால் இந்த உலகம் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது பொருளாகும். இதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில்தான் இப்போது நாம் இருக்கிறோம். அதாவது இந்த வாழ்க்கையானது கம்ப்யூட்டர் புரோகிராமிங் போன்றது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு மாயை என்று வர்ணித்திருக்கிறார். பகவான் கிருஷ்ணரை பொறுத்தவரை அவர் இந்த பிரபஞ்சத்தின் புரோகிராமர். மேலும் இந்த யூனிவர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் போன்றது. மேலும் இது போன்ற பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன, அதாவது பல கம்ப்யூட்டர் புரோகிராமிங்ஸ் இருக்கின்றன. அவற்றுக்கு வெவ்வேறு டெவலப்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரம்மாதான் இந்த உலகத்தை படைத்தார் என்று நமது சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் பல பிரம்மாக்களின் மூலமாக நிறைய உலகங்களை படைத்திருக்கிறார். பகவத்கீதையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பல மல்டி யூனிவர்ஸ் தியரி பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நம் உலகில் உள்ள அனைத்து கணினிகளும் ஒரு சர்வரில் இணைக்கப்பட்டிருப்பதை போல வெவ்வேறு பிரபஞ்சங்கள், அதாவது கணினி நிரல்கள் தங்களுக்குள் ஒரு பிணையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நெட்வொர்க்கின் பெயர்தான் பிளாக் ஹோல் என்பதாகும். மல்டி யூனிவர்ஸ் மற்றும் பேரலல் யூனிவர்ஸ் கோட்பாட்டின்படி நாம் ஒருவேளை பிளாக் ஹோலுக்குள் சென்றால் அது நம்மை மற்றொரு பிரபஞ்சத்திற்கு அழைத்து செல்லும் என்று நம்பப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பகவத்கீதையில் இத்தகைய மேம்பட்ட அறிவியல் கோட்பாடுகள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் உள்ள மக்கள் பகவத்கீதையை ஒரு மத புத்தகமாகத்தான் பார்க்கிறார்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த பகவத்கீதையை படிப்பது கிடையாது. பகவத்கீதையில் கடவுளை பற்றியும் அவருடைய கதைகளை பற்றியும் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அநேகமான இந்திய மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இது உண்மை கிடையாது. பகவத்கீதைக்கும் அறிவியலுக்கும் பல தொடர்புகள் இருக்கின்றன. இதில் 0.1% கூட நான் உங்களிடம் சொல்லவில்லை. இன்று விஞ்ஞானம் நிரூபித்த பல விடயங்கள் கீதையில் முன்பே எழுதப்பட்டிருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் அல்லது உங்களை விட்டு விலகாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பினால் கண்டிப்பாக நீங்கள் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதில் எழுதப்பட்டுள்ள அனைத்து உண்மைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களிடம் பதிலில்லாத எந்த கேள்வியும் இருக்காது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.